ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது தமிழ் வருட ராசி பலன். தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்க போகுது? மகர ராசிக்கு குரோதி வருடம் அப்படின்னாக்கா அந்த வருடத்தோட ராஜா சிவ பகவான், மந்திரி சனி பகவான், அர்க்காதிபதி மேகாதிபதியாக சுக்கரன் வராரு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், அரசியலில் குழப்பங்கள் ஏற்படும், அரசியல்வாதிகள்கிட்ட ஒற்றுமைகள் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நிலவரங்கள் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். உயர் அதிகாரிகள் சொல்கிறத அதுக்கு கீழ் அதிகாரிகள் கேட்டு நடக்காத ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். காவல்துறைக்கு கூடுதல் வேலையும் ஒர்க்லோடும் ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான். விவசாயம் நல்லாயிருக்கும், விவசாய விளைபொருட்கள் நிறைய லாபத்தை தரும், மழை நல்லாயிருக்கும். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பொழியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருடம் இந்த குரோதி வருடம். இந்த வருஷம் வந்து குரோதி வருடம் வந்து மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்களில் வந்து பார்த்திங்கனாக்கா குரோதி வருட பெயர்ச்சியில் குரு பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. குரு பகவான் சித்திரை மாதமும் சனி பகவான் பங்குனி மாதமும் பெயர்ச்சி ஆகிறாங்க. ராகு கேது பெயர்ச்சி இந்த குரோதி வருடத்தில் இல்லை. இந்த பெயர்ச்சியாக கூட குரு பகவான் பல நன்மைகளை தரப்போகிறாரு மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஏழரை சனி காலத்தில் நாங்கள் எந்த நன்மையை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. பட் இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை நிச்சயமாக தரும், அதாவது வர சித்திரை மாதத்துலேருந்து. ராசிவே பார்க்குறாரு அது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. சமுதாய அந்தஸ்து அதிகரிக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், கௌரவமான வாழ்க்கை சூழ்நிலைகள் ஏற்படும், குழந்தைங்கள்கிட்ட தேவையற்ற மனக்கசப்பும் வருத்தமும் ஏற்படும், குடும்ப உறவுகள்கிட்ட மனக்கசப்பு அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான், அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தன்னம்பிக்கை தைரியம்லாம் வந்து அதிகரிக்கும், முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். வண்டி வாகனம் வீடு சொத்து தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேலையில் ஒரு முன்னேற்றமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பிஹெச்டி சம்மந்தப்பட்ட படிக்கிறீங்க அல்லது பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் நல்லபடியாக அமையும் இந்த வருஷம் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த திருமணம் வந்து கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லபடியாக சுமூகமான முறையில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். தந்தையாரால் வந்து பார்த்திங்கனாக்கா நன்மைகள் ஏற்படும். புத்திர பாக்கியத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதெல்லாம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும், தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் நடக்கும், கூட பிறந்தவங்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரோதி வருடம் நிச்சயமாக இருக்கும். மகர ராசிக்கு வந்து ஏற்கனவே விரய சனியாக இருக்கார். இந்த வருட கடைசியத்தில் அந்த சனியும் முற்றிலுமாக வந்து வெளியே நிவர்த்தியாகி ஏழரை சனியோட முடிவு காலமாக இந்த வருடம் இருக்கிறதுனால இந்த குரோதி வருடம் வந்து பல மாற்றங்களும் பல நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சில ராசிகளில் முக்கியமான ராசி மகர ராசி அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். இந்த வருடம் குரோதி வருடம் பல மாற்றங்களை கொண்டதாகவும் சில முன்னேற்றங்களை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.